அனைவருக்கும் வணக்கம். CCNA ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் இன் தமிழ் பார்ட் 9. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹப் அண்ட் ஸ்விட்சஸ். இப்போ டொமைன்னா என்னன்னு பார்க்கலாம். டொமைன்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் ஆன் ஏ நெட்ஒர்க். அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்குது. அப்படின்னா 100 கம்ப்யூட்டரும் எந்தெந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த நெட்ஒர்க் டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து ஹப்பாக இருக்கலாம், ஸ்விட்சாக இருக்கலாம், இல்லை ரவுட்டராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இது எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக நம்ம வந்து டொமைனுங்கிற ஒரு இதாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது டொமைனுங்கிறது இந்த இவ்வளோ சிஸ்டத்தையும் டிவைஸ் அதை சார்ந்த டிவைசஸையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து டொமைன் அப்படிங்கிறோம். இந்த டொமைனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சர்வர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சர்வர் என்னங்கிறத நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இவ்வளோ கம்ப்யூட்டரே நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு. அது எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்போம். அந்த ஐபி அட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம எந்த கம்ப்யூட்டர் எந்த ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக வந்து நம்முடைய ஃபைல்ஸை வந்து எந்த கம்ப்யூட்டர்லேருந்தும் எந்த கம்ப்யூட்டருக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த எல்லா கம்ப்யூட்டரும், அதாவது ஐபி அட்ரஸ் உள்ள எல்லா கம்ப்யூட்டரும் ஒரே விதமான ஒரு சேம் டொமைனில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது இந்த டொமைனுங்கிறது தான் இந்த எல்லா ஐபி அட்ரஸ்ஸு சம்மந்தமான கம்ப்யூட்டரையும் டிவைசஸும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இப்போது இந்த டொமைனுங்கிறதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கோயிலிஷன் டொமைன், வந்து ப்ராட்காஸ்ட் டொமைன். இந்த கோயிலிஷன் டொமைன் அப்படின்னா என்னென்னா, இதற்கு ஒரு சிறந்த உதாரணம்னா ஒரு ஒன் வே டிராஃபிக் உள்ள ரோட்டில் வந்து ரெண்டு வாகனம் வர முடியாது. அதாவது அதே மீறி ரெண்டு வாகனம் வந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும், இல்லை ஒரு கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய டைமில் என்னென்னா, நமக்கு டோட்டலாக வேறு எந்த வாகனமும் அந்த ரூட்டில் போக முடியாது, டிராஃபிக் தடைபட வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் ரெண்டு கம்ப்யூட்டர், ஒன்று கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கம்ப்யூட்டர் ஏயில் இருந்து ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் பியும் அதே டைமில் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டுமே ஒரே டைமில் ஆப்ரேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கக்கூடிய டைமில் ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும். அப்போது அந்த தடுமாற்றத்தை தடுக்கிறதுக்கு சிஎஸ்எம்ஏ சிடி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணலாம். இந்த சிஎஸ்எம்ஏ சிடி என்ன பண்ணும்னா, இதனுடைய வேலை என்னென்னா, இந்த ரெண்டும் தகவல் பரிமாற்றம் நடக்கக்கூடிய டைமில், இது ரெண்டுக்கும் இடையில் தகவல் பரிமாற்றம் நடக்கும்போது எந்தவித தடுமாற்றமும் ஏற்படாமல் அதை வந்து சரி செய்வதற்கு இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஏக்கு வந்து நான் வந்து ஃபைல் சென்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து நான் வந்து 5 செகண்ட் அப்படின்னு வைப்பேன். கம்ப்யூட்டர் பிக்கு வந்து 7 செகண்ட் அப்படின்னு வைப்பேன். அப்போது வேறு வேறு டைமிங் நம்ம செட் பண்ணோம்னா இதனுடைய தகவல் பரிமாற்றம் நடக்கும்போது எந்த வித தடங்களும் இருக்காது. அப்போது இந்த சிஎஸ்எம்ஏ சிடியோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலிஷன் நடக்கிறது, அதாவது தகவல் தடுமாற்றம் நடக்கிறதை தடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த சிஎஸ்எம்ஏ சிடி பண்ணுது. அப்போது கோயிலிஷன்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் ப்ராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா, நான் சர்வர்னு சொன்ன ஒரு டொமைனால் ஒரு டொமைன் கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய சர்வர்லேருந்து ஒரு ஃபைலை வந்து அனுப்புகிறேன்னா, அந்த ஃபைல் வந்து என்னுடைய 50 மிஷினுக்கும் வந்து அதை அனுப்பிடும். அதாவது நான் அந்த குறிப்பிட்ட கம்ப்யூட்டருக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணி அனுப்பாமல் ஒரு ஃபைலை நான் அனுப்புனேன்னா, அந்த டொமைனில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா டிவைசஸும் என்னுடைய ஃபைலை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ அந்த ஒரு டெக்னாலஜி தான் நம்ம ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறோம். அதாவது ப்ராட்காஸ்ட்டுங்கிறது எல்லா டிவைசஸும் அந்த ஃபைலை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு ரவுட்டரில் இருக்கும்போது இந்த ரவுட்டர்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி, அது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் எந்தெந்த சிஸ்டம்லாம் கனெக்டாக இருக்கோ அந்த அவ்வளோ சிஸ்டமே அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து எடுத்துக்கும். அதுதான் நம்ம ப்ராட்காஸ்ட் டொமைன் அப்படிங்கிறோம். அடுத்தது, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது ஹப் அண்ட் ஸ்விட்சஸ் உடைய படம். ஃபஸ்ட்டு நான் ஹப்பு சொன்னது முதல்ல உருவான ஒரு நெட்ஒர்க் டிவைஸ். அதாவது ஹப்புங்கிறது என்னென்னா, சிங்கிள் கோயிலிஷன் டொமைன், சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்படின்னா இதில் ஹப்புங்கிறதுனால நிறைய கோயிலிஷன் இருக்கும். இதில் வந்து போர்ட் ரொம்ப கம்மி, அதாவது 5-4 இல்லை 2 அல்லது 4 போர்ட்டு தான் இதில் இருக்கும். அப்போது 4 டிவைஸுமே கம்யூனிகேட் பண்ணும்போது
கம்யூனிகேட் ஒரு அதாவது ஒரு போர்ட்டில் ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அதே போல் நாலு போர்ட்டில் நாலு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு போர்ட்லேருந்து ஒரு ஃபைலை நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னா நாலு கம்ப்யூட்டருமே அந்த ஃபைலை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் நடக்கும், அந்த டிராஃபிக்கில் வந்து ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும், இதனால் ஒரு கொயலிஷன் உருவாகுது. இதுதான் வந்து ஹப்புனுடைய வேலையாக இருந்தது. அப்போது அதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயந்தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஃபைல் அனுப்புகிறோம், அது சம்மந்தமே இல்லாமல் மற்ற மூணு கம்ப்யூட்டரும் வந்து ரிசீவ் பண்ணிக்குது, அதை நான் எந்த ஃபைலை நான் அனுப்பணுமோ எந்த கம்ப்யூட்டர் ரிசீவ் பண்ணுமோ அந்த கம்ப்யூட்டரை மட்டும் ரிசீவ் பண்ணாமல் எல்லா கம்ப்யூட்டரும் வந்து அந்த ஃபைலை ரிசீவ் பண்ணிக்குது. அப்போ அந்த கொயலிஷனை தடுக்கிறதுக்கு பிரிட்ஜிங்கில் ஒரு டிவைசஸை அடுத்தது உருவாச்சு. அந்த பிரிட்ஜி என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில் ஒரு பாதுகாப்பான ஒரு தகவல் பரிமாற்றத்தை செயல்பட உதவி செய்யுது. இந்த பிரிட்ஜிங்கிறது வந்து சிங்கிள் கொயலிஷன் டொமைன், சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அதாவது இந்த ரெண்டு டிவைஸ் ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில் இந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ணோம்னா இந்த கொயலிஷனை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து முதல் முதலாக நெட்வொர்க் உருவான காலத்தில் உருவான ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹப்பு, ரெண்டாவது உருவான ஒரு டிவைஸ் தான் வந்து பிரிட்ஜி. அதாவது இந்த கொயலிஷன் தடுக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து பிரிட்ஜி. அடுத்தது மூணாவது சுவிட்சிங்கிறது. சுவிட்சிங்கிறது வந்து இந்த பிரிட்ஜியுடைய அட்வான்ஸான ஒரு டிவைஸுங்கிறது கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நம்ம இந்த சுவிட்சிங்கிறத ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்சில் வந்து 24 போர்ட், 48 போர்ட், அதே போல் ஹை லெவலில் அதாவது சிஸ்கோவில் வந்து நிறைய சுவிட்சஸ் இருக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜியாட்டு நிறைய சுவிச்சஸ் இருக்குது, அதில் நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய சுவிட்ச் என்ன வேலை பண்ணுதுன்னா இது வந்து ஒரு மல்டிபிள் கொயலிஷன் டொமைன், சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அதாவது இது என்ன பண்ணுன்னா அந்த பிரிட்ஜுக்கு அடுத்த டெக்னாலஜி, அதாவது அதனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் சுவிட்ச். இந்த சுவிட்சு நம்ம டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக நம்மளோட டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அதனால தான் சுவிட்சு டெக்னாலஜி நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது ரவுட்டர். சுவிட்சோட வேலை என்னென்னா வித்தின் ஏ நெட்ஒர்க், அதாவது ஒரு ஒரு காலேஜில் வந்து ரெண்டு பில்டிங் இருக்குன்னா அந்த ரெண்டு பில்டிங்லேயே ரெண்டு சுவிட்ச் இருக்குன்னா அந்த ரெண்டு சுவிட்சும் வந்து ஒரு ஒரே நெட்ஒர்க்கில் தான் வந்து கம்யூனிகேட் ஆகுது. அப்போ அந்த வித்தின் ஏ நெட்ஒர்க் உள்ளாடி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கும் இந்த சுவிட்சுங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ரவுட்டர் என்ன பண்ணுதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரவுட்டருடைய வேலை வந்து வேன் டெக்னாலஜி, அதாவது வைரஸ் வயர்லெஸ் ஏரியா நெட்ஒர்க், வயர்லெஸ் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிற டெக்னாலஜிக்கு இந்த ரவுட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வேறுபட்ட நெட்ஒர்க், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு நெட்ஒர்க் டெக்னாலஜி இருக்குது, பெங்களூரில் ஒரு நெட்ஒர்க் டெக்னாலஜி இருக்குது, அப்போ வேறுபட்ட நெட்ஒர்க் டெக்னாலஜி கனெக்ட் பண்ணுறதுக்கும் அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த ரவுட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மல்டிபிள் கொயலிஷன் டொமைன், மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், அதாவது எந்த விதமான நெட்ஒர்க்காக இருந்தாலும் இது இன்டர் கனெக்டிவிட்டி, அதாவது இதனுடைய பேரை வந்து இன்டர் கனெக்டிவிட்டி அண்ட் பாத் செலெக்ஷன். எந்த வேறு விதமான நெட்ஒர்க்காக இருந்தாலும் அது கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைல்ஸை சென்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ரவுட்டருடைய வேலை.